அன்பு நேயர்களே, வணக்கம். நம் நாட்டில் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து மறைந்திருந்தாலும் இன்றும் மக்களால் வழிபடப்படுபவர்கள் ஒரு சிலர்தான். அதில் காஞ்சி மகான், பகவான் ரமண மகரிஷி, ஷீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, இப்படி ஒரு சிலர்தான் மக்களால் இன்றும் வழிபடப்படுபவர்கள். அதிலும் ஷீரடியில் வாழ்ந்து முக்தி அடைந்த ஸ்ரீ சாய்பாபாவை பற்றி கேள்விப்படாதவர்கள் இருக்கவே முடியாது என்றுதான் சொல்லலாம். இவரது அருளால் தங்களின் பல கஷ்டங்கள் தீர்க்கப்பட்டு மகிழ்வோடு இருக்கும் பக்தர்கள் கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். இவ்வாறு மக்களுக்காக மக்களுடனே வாழ்ந்து பல்வேறு அதிசயங்களை செய்த மகான்களை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது ஷீரடி சாய்பாபா நடத்திய ஒரு அதிசயத்தைத்தான் பார்க்கப் போகிறோம். ஒருநாள் காலையில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு வேப்ப மரத்தடியில் 16 வயதே நிரம்பிய ஓர் இளைஞர் தியானத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தந்து கொண்டிருந்தார் ஷீரடியில். அவர் எந்த நேரத்திலும் அமைதியை இழக்கவில்லை. அவரின் முகமும் சாந்தம் நிறைந்ததாகவே இருந்தது. இந்த காட்சியைக் கண்ட பலரும் அந்த இளைஞர் ஒரு தெய்வாம்சம் பொருந்திய மகான் என்பதை தெரிந்து கொண்டார்கள். மற்றவர்களையும் அந்த இளைஞரின் அழகும் தேஜஸும் நிரம்பிய தோற்றம் மிகவும் கவரவே செய்தது. ஷீரடி பாபா வந்து சேர்ந்த ஆரம்ப நாட்களில் ஓர் இஸ்லாமிய பெண்மணிதான் அவருக்கு தினசரி உணவளித்து வந்தார். பின்னர் பாபா உணவை பிச்சை எடுக்க ஆரம்பித்தார். அப்படி பிச்சை எடுத்து வந்த உணவை தான் மட்டும் உண்ணாமல் நாய், பூனை போன்ற ஜீவராசிகளுக்கும் அவர் கொடுத்து விடுவார். அவருடைய பாத்திரத்திலிருந்தே உணவை எடுத்து அந்த ஜீவராசிகளும் உண்டன. எல்லா ஜீவன்களையும் தம்மைப் போலவே நேசித்த பாபாவின் நடைமுறைகள் மற்றவர்களால் சிறிதும் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவேதான் இருந்தது. ஷீரடியில் திருமதி பாயாஜாபாய் என்கிற ஒரு பெண்மணி இருந்தார். அவர் பாபாவை தன் மகனாகவே கருதினார். தினமும் அவருக்கு உணவை அவர்தான் வழங்குவார். ஒரு கூடையிலே பழங்கள், ரொட்டி, காய்கறிகள் என ஏதாவது ஒன்றை தன் தலையில் சுமந்து கொண்டு பாபாவிற்காக அங்கே சென்று அவருக்கு கொடுப்பார். பாபா ஓரிடத்தில் நிற்காமல் திரிந்து கொண்டே இருப்பதால் பாயாஜாபாயால் பாபாவை தேடி அலைய முடியவில்லை. இருந்தாலும் காடு மலைகளையெல்லாம் தேடி பாபாவை ஒரு வழியாக கண்டுபிடித்து தினமும் அவருக்கு உணவு கொடுத்து விட்டுதான் பின் அவர் உணவை உண்ணுவார். பாயாஜிபாய் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவருக்காக அலைகிறாரே என்றுதான் ஒரு கட்டத்தில் பாபா துவாரகா மாயிலேயே ஒரு மசூதியிலே தங்கத் தொடங்கிவிட்டார். அந்த மசூதியில்தான் அவர் கடைசி காலம் வரை இருந்தார் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். பாபா அந்த மசூதியிலே இருக்கும் பொழுது தினமும் மண் விளக்கினை ஏற்றும் ஒரு செயல்முறையை துவாரகா மாயிலே வைத்திருந்தார். அந்த மசூதி முழுக்கவே மண்ணாலான விளக்குகளை அவர் ஏற்றி வைப்பார். ஆகையால் தினமும் அந்த மண் விளக்குகளை ஏற்றுவதற்கு அவருக்கு எண்ணெய் தேவையில்லையா? ஆகவே பாபா அந்த ஷீரடியில் இருக்கும் வியாபாரிகளை அணுகி தினமும் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆரம்பத்தில் என்னவோ அந்த வியாபாரிகளெல்லாம் பாபாவின் பேச்சை கேட்டு அவருக்கு எண்ணெயை கொடுத்து வந்தார்கள். இது நாளாக நாளாக ஒரு கட்டத்தில் அவர்களும் சோர்வாகி, இது என்ன தினமும் இவருக்கு எண்ணெய் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதே என்று, இதுவே ஒரு பழக்கமாகிவிடும் போலிருக்கிறதே என்று எண்ணெய் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஒரு நாள் இவர் எண்ணெயை கேட்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் எண்ணெய் கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக எங்களிடம் எண்ணெய் இல்லை என்றே சொல்லிவிட்டார்கள். உடனே பாபாவும் அந்த எண்ணெய் பாத்திரத்தில் தண்ணீரை மொத்தமாக ஊற்றி கலக்கி எல்லா மண் விளக்குகளிலும் அந்த தண்ணீரை ஊற்றி எல்லா விளக்குகளையும் ஏற்றுவிட்டார். அன்று இரவு முழுவதுமே துவாரகா மாயிலே தண்ணீரை ஊற்றி வைத்த அந்த விளக்குகள்தான் பிரகாசமாக இருந்து கொண்டிருந்தது. இதனை எப்படியோ தெரிந்து கொண்ட வியாபாரிகள் மறுநாள் தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு பாபாவிடம் சரணடைந்தார்கள். பாபாவும் உடனே சொன்னார், எப்பொழுதுமே பொய் சொல்லாதீர்கள். உங்களால் தர முடியவில்லை என்று சொன்னால் முடியாது என்றே சொல்லிவிடுங்கள். ஆனால் பொய் மட்டும் சொல்லாதீர்கள் என்று சொன்னார். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பொய் பேசியிருப்பார்கள். பொய்யை மட்டுமே பேசுபவர்களை நாம் கணக்கில் கொள்ள வேண்டாம். மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும். பொய் பேசவே கூடாது என்றெல்லாம் தர்மசாஸ்திரங்கள் சொல்வதில்லை. ஆனால் சில நேரங்களில் பொய் பேசினால் தவறில்லை என்றுதான் சொல்கின்றது. எந்த நேரத்தில் பொய் சொல்லலாம் என்றால்,
உண்மையை காப்பாற்றவும் மற்றவர்கள் உயிரை காக்கும் நேரத்திலும் கண்டிப்பாக பொய் சொல்லலாம் என்றே தர்மசாஸ்திரமும் சொல்கிறது. இதைத்தான் வள்ளுவரும் பொய்மையும் வாய்மையிடத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்கிறார். அதாவது குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம் என்கிறார் அவர். ஆக நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியாத பொழுது முடியவில்லை என்பதையே ஒப்புக்கொள்ளலாமே தவிர தன்னிடம் இல்லை என்று சொல்ல வேண்டாம் என்பதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நாளை மற்றொரு நல்ல பதிவிலே சந்திப்போம். நன்றி.